ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஜய் நாகராஜ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கும் நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ தெரியுது, வீடியோ செய்யலான்னு பார்த்தா லைட்டு கெட்டு போச்சு, ரிங் லைட்டு, அது வேறு வாங்கணும். ஸோ எமூஞ்சி கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இருட்டாக தான் இருப்போம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அடுத்த வீடியோவில் வந்து நான் அடுத்த வீடியோ கூட லைட்டு வாங்கிடுவேன். ஸோ வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து சில வீடியோஸ் அப்புறம் ரெண்டாம் மீம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் சேனல் மக்கள்ஸ் ப்ராக்கல்ஸ். வெல்கம் டு அவர் ஷோ மீம்ஸ் வாசி விஜய் நாகராஜ். ஓகே காய்ஸ், இன்னைக்கு முதல் வீடியோ வந்திருக்கு. முதல் வீடியோ இந்த வீடியோ பிளே பண்ணி தான் ஆகணும், வர வழி இல்லை. சீசன் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போயிட்டு இருக்கு, அண்ட் ஒரு பெட்டிஷனோட லிங்க் அனுப்பிச்சு விட்றேன். ஆர்ஜேரிவே பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பெட்டிஷனை போய் சைன் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிறவங்க நினைக்கலையோ, சீசன் சிக்ஸில் கண்டிப்பாக நான் இருப்பேன். வெயிட் அண்ட் சீ. நீ உருட்டு ப்ரோ, நீ உருட்டு, ஒரு நல்ல படிச்சு நீ தான் ஜெயிப்ப. ஆர்ஜேரிவு பிக் பாஸில் இல்லை, உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆர்ஜேரிவு வந்து என்னோட ஒரு பெரிய ரோல் மாடல். ஏன்னா வந்து சம்டைம் நான் யோசிப்பேன், என்னோட வாழ்க்கை இதோட இந்த சூசைட்க்கெலாம் அட்டன் பண்ணுற நினைக்கிறவங்க இவரை பாருங்க. ஏன்னா இவரை பார்த்தீங்கன்னா தற்கொலை முயற்சி நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா இந்த இனப்பிரிவியே இருக்கிறப்ப நம்ம ஏன் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அடுத்தது வந்து இவனுக்கு தான், இவன் தான் இந்த மொட்டை தான், இந்த மைதா மாவு மொட்டை தான், விக்ரம் ரோஸ்ட்டு. மெரி மெரி மெரி, நல்லா மெரிக்கணும், நல்லா மெரிக்கணும். இவனுங்கெல்லாம் மிரிச்சே சாவடிக்கிறோம். இவன் அந்த கூட ஒருத்தன் என்ன மாதிரியே இருப்பானே, அதாவது என்னை விட கன்றாவியாக இருப்பான். இப்போ நானே கன்றாவியாக இருக்கேன்னா என்னை விட அவன் கன்றாவியாக இருப்பான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், மிரிச்சு சாவடிக்கணும் அவனுங்களை. அடுத்தது வந்து ஒரு மீம்ஸ், லீமி அட் ஸ்டாபாக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். யுவர் நேம் சார் கார்த்திக் கனக ராசி அவிட்ட நட்சத்திரமா. ஸ்டாபாக்கில் வந்து அந்த பேர் எழுதி கொடுப்பாருல்ல, அது காமெடியாக போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு மீம்ஸ் தான் வந்திருக்கு. டேய், கன்னிசமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாவாடா, இதை உங்களால பார்க்க முடியுதாடா, முத உங்களால பார்க்க முடியுதாடா. இதை எடிட் பண்ண சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, கடைசி இருக்க நீ சிங்கலா தாண்டா சாவுவேன். சேய், நான் அமலாசாஜி அவளை தப்பு சொல்லல, அப்புறம் ஃபேன்ஸ் கோச்சிக்கு வைங்க. மனசாட்சி உள்ளவன் இந்த ஃபோட்டோவை 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியுதா? அடுத்தது மெல்லோ வி மெல்லோ பிரியர், அப்பா பார்க்குறதுக்குள்ளே அள்ளி திட்டுருவோம். நானும் அந்த மாதிரி தான் சம்டைமு சாப்பிடுவேன், சம்டைமில் ரொம்ப டைம். இன் கோவில் மீ கடவுளே ஆப்போசிட்டில் இருக்கிற பொண்ணு சூப்பராக இருக்குது, கடவுள் சபாஸ்தா பக்தா. நான் கோவிலுக்கு போனால் பொண்ணுங்களை சைட்டில் அடிக்க மாட்டேன், சாமி கும்பிட்டு வந்துடுவேன். உன்னைய திருடா சமூகத்தில் நீ யாருன்னு பொறுக்கி போயடா. ஓகே, அடுத்த மீம்ஸ், குட்டி விக்ரம். டேய் குட்டி பையா, என்னடா ரோலெக்ஸ் கெட்டாப்ல இருக்கு, உங்கள் தாத்தா விக்ரமுக்கு மட்டும் இது தெரிஞ்சு அவ்வளோ தான், எவ்வளவு வருத்தப்படுவார். தம்பி உன்னை காப்பாற்ற அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? இப்போ எது எது என்னென்ன யார் யார் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு, கூடவே வந்துருச்சு. ஓகே, அடுத்தது வந்து ஒரு வீடியோ தான், இது வந்து ஒரு ப்ராங்க் வீடியோன்னு நினைக்கிறேன். இது எந்த சேனலோடன்னு தெரில, சேனலுக்காரவங்க பார்த்தீங்கன்னா செஞ்சு கோஆப்ரேட் கொடுத்துடாதீங்க. அந்த வீடியோவை பார்ப்போம். அங்கிள் ஜான் இடுப்பியே மிஞ்சிட்டாரு. அண்டை வந்து இந்த வீடியோ வந்து ஏதோ யூடியூப் சேனலோட தெரியுது. ஸோ வெளியூர் ஆட்டக்காரவங்களுக்கு உள்ளூர் ஆட்டக்காரவங்க வரையே செய்கிறது வழக்கம், நீங்கள் காப்பி ரைட் எதுவும் கொடுத்துடாதீங்க. அடுத்தது வந்து ஒரு வீடியோ தான், இசை மலையில் நீங்கள் நினைய தயாரா. ஓகே, சிவிலியன் நுழைந்ததா? பரவாயில்ல அக்கா, எதுவும் ட்ரை பண்ணியிருக்காங்க போதும்.
இது 45 செகண்ட் வீடியோ, இதுவே போதும். அடுத்ததும் ஒரு வீடியோ தான். ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போயிட்டு வீட்டையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அட்ரஸ் கேட்டா, அட்ரஸ் கேட்டா நீதி வச்சு சொல்ல வேண்டியதானே, அத என்ன உள்ள வச்சுக்கிட்டு? அது அம்மா யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? என்னையா இது, என்ன இது? பேசாம நானும் இந்த தீனி கரடி வேலைக்கு போயிடலான்னு இருக்கேன். எங்க அந்த தீனி கரடி சட்டை, பிங்க் கலரா இருக்குமே? இனிமே எவ்வளவு பத்தி இழுத்து திருத்தான் அப்படியே கண்ணை நோண்டி போயிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச மீம்ஸ் அண்ட் ரேண்டம்ஸ் வீடியோ, இந்த மாதிரி ஃபன்னி வீடியோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ உங்களிடத்து விடைபெறுவது விஜய் நாகராஜ். இது ஒரு பெரிய இதாக கம் போட்டு ஓட்டணும்.